வாக்குச்சாவடியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்ட 28 இளைஞர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். திருச்சி மாவட்டம் 36வது வார்டு உட்பட்ட வாக்குச்சாவடியில் தற்காலிக கொரோனா தடுப்பு பணியாளர்களாக ஈடுபட்ட 28 இளைஞர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். அந்த மனுவில் திருச்சி மாவட்டம் 36வது வார்டில் 154-162 வரையிலுள்ள வாக்குச்சாவடி 28 இளைஞர்கள் வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கு சானிடைசர் வழங்குதல், உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்தல், முகக்கவசம் வழங்குதல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டோம். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே மூர்த்தி என்கிற வருவாய் ஆய்வாளர் இதற்காக 1000 ரூபாய் சம்பளம் வழங்குவதாக எங்களிடம் பேசி பணியாற்றச் சொன்னார். தேர்தல் பணியின் போது காலை உணவு, மதிய உணவு, டீ கூட எங்களுக்கு வழங்கப்படவில்லை. தேர்தல் பணி முடிவுற்ற நிலையில் 250 ரூபாய் மட்டும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆனால் இன்று வரை அந்த தொகையும் வழங்கப்படவில்லை. அவரை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. எனவே எங்களுக்குரிய ஊதியத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் அன்னைக்கு எங்களை வந்து தற்காலிக பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்களோட நேம் லிஸ்ட்லாம் வாங்கி திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட 36வது வார்டில் 164 முதல் 162 வரை ஒவ்வொரு பூத்துக்கும் 2-2 பேர் 3 பேர் அது மாதிரி வச்சு ஓட்டு போடுறவங்களுக்கு சானிடைசர் மாஸ்க்கு கொடுத்து டெம்பரேச்சர் செக் பண்ணி ஓட்டு போட வைக்கணும், ஹேண்ட் கிளவுஸ்லாம் கொடுத்து. அதுதான் எங்களுடைய வேலை. அதுக்கு வந்து 1000 ரூபா ஊதியம் சொல்லியிருந்தாங்க, முதல் ஒரு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, எந்த வித ஊதியமே எங்களுக்கு கொடுக்கல. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடு தரணும் சொல்லுவாங்க, சாப்பாடும் கொடுக்கல. நாங்கள் சொந்த செலவில் 200 ரூபா செலவு பண்ணி எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டோம். இன்ன வரைக்கும் எந்த வித ஊதியமே கொடுக்கல. அதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கிறோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com